அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு பத்து மீட்டர் நீளமுடைய ரயில் ஒரு கம்பத்தினை கடக்க மூன்று வினாடி எடுத்துக்கொள்கிறது எனில் நூற்று அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளமுடைய நடைபாதையை கடக்க ஆகும் காலம் எவ்வளவு இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ரயிலினுடைய வேகத்தை வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தூரம் பை நேரம் இங்கே முதல்ல ரயிலானது ஒரு கம்பத்தை கிடக்குது கம்பத்துக்குன்னு பெரிய தூரம் எதுவும் கிடையாது ஸோ ரயிலினுடைய நீளமான பத்து மீட்டரை தான் நாம் இங்கே தூரத்தினுடைய அளவாக எடுத்துக்கணும் ஸோ தூரத்துக்கு பதிலாக பத்துன்னு போட்டுக்கிறேன் நேரம் இங்கே மூன்று வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நேரத்துக்கு பதிலாக மூணுன்னு போட்டுக்கிறேன் ஸோ இங்கே ரயிலினுடைய வேகம் பத்து பை மூணு மீட்டர் பை செகண்ட் ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நூற்று அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளமுடைய நடைபாதையை கடக்க ஆகும் காலத்தை கண்டுபிடிக்கணும் காலம் அப்படின்னா நேரத்தை தான் குறிக்குது ஸோ நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தூரம் பை வேகம் இங்க தூரம் அப்படிங்கிறது நூற்று அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளமுடைய நடைபாதைன்னு சொன்னதுனால நூற்று அறுபத்தி ஐந்து மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதோட ரயிலின் நீளமான பத்தையும் கூட்டி வர்றது தான் தூரம் ஸோ இங்கே நூற்று அறுபத்தி ஐந்து ப்ளஸ் பத்து அப்படின்னு எதிர்க்கிறேன் வேகம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச பத்து பை மூணு நூற்று அறுபத்தி ஐந்தையும் பத்தையும் கூட்டுனா நூற்று எழுபத்தி ஐந்து கீழே உள்ள பத்து பை மூணு மேலே எடுத்துகிட்டு வந்தால் அது மூணு பை பத்தாக மாறிடும் நூற்று எழுபத்தி ஐந்தை மூணாவில் பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடியது ஐநூற்று இருபத்தி ஐந்து இதை நம்ம பத்தால் வகுக்கணும் பார்த்தளை வகுத்தா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிடைக்கும் இந்த ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அப்படிங்கிறது வினாடி அளவு ஏன்னா இங்கே நமக்கு மூன்று வினாடி அப்படின்னு நேரமானது வினாடியில் கொடுத்ததுனால நமக்கு வரக்கூடிய ஆன்சரும் வினாடியில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இங்கே ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து வினாடியில் நூற்று அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள நடைபாதையை அந்த ரயில் கடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி बनक